ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. திருப்பத்தூர் சென்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருக்கு கழக நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. தேர்தலின் போது பச்சை பொய்களை கூறி ஆட்சியை பிடித்தவர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர்கள் கழக நிர்வாகிகள் வரவேற்றனர். ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் ஒன்பது மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை விறுவிறுப்பு நாளை மறுநாள் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரனை காணவில்லை என்ற சுவர் விளம்பரத்தால் பரபரப்பு தமிழ்நாட்டின் முன்னணி தொகுதியாக மாற்றுவேன் என்று கூறி ஏமாற்றியதாகவும் குற்றச்சாட்டு. கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் கற்களை வீசியும் வலைகளை சேதப்படுத்தியும் அட்டு உள்ளியம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தஞ்சையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க கோரி முழக்கம். சென்னை மதுரவாயலில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு அதிகாரிகளுடன் வாக்குவாதம் நான்கு பேர் திடீரென்று தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை தொடரும் திருவள்ளூர் வேலூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு பெக்கசஸ் உளவு விவகாரத்தை நிபுணர் குழு அமைத்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு அடுத்த வாரம் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அறிவிப்பு இந்தியாவில் மேலும் 31,923 பேருக்கு கொரோனா கடந்த 24 மணி நேரத்தில் 282 பேர் தொற்றால் உயிரிழப்பு.